சீக்வன்ஸில் டோக்கன்ஸில் கான்ஸ்டன்ட்ஸ், கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், அடுத்து வந்து பங்க்சுவேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இப்போ நார்மலி வந்து ஏ அதாவது 10 + 5 அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு அடிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னாவே வந்து டூ திங்ஸ் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ டூ திங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அது எந்த சிம்பிளை வச்சு நம்ம அந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அண்ட் என்னென்ன வேல்யூஸை வச்சு நம்ம அந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அந்த சிம்பிள் எந்த அந்த ஆப்ரேஷனை எந்த சிம்பிள் வச்சு நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எந்த வேல்யூஸில் நம்ம அந்த ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அந்த வேல்யூஸோ இல்லை வேரியபிள்ஸையோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஆப்ரேட்டர் ஸ்பெசிஃபைஸ் அன் ஆப்ரேஷன் டு பி பர்ஃபார்ம்ட் தட் ஹீல்ட் அ வேல்யூ. ஸோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். ஸோ அந்த சிம்பிளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ தட் ஆப்ரேட்டர் ஸ்பெசிஃபைஸ் தட் ஆப்ரேஷன் டு பி பர்ஃபார்ம்ட். ஓகே, அண்ட் அந்த ஆப்ரேஷன்லேருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆப்பரண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த என்டிட்டியில் நம்ம வந்து அந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறோமோ, ஸோ தட் என்டிட்டி இஸ் கால்ட் அஸ் ஆப்பரண்ட். ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் ஈக்குவல் டு நம் 1 + நம் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஆக்சுவலி என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் 1 நம் 2 ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ப்ளஸ்ஸுங்கிறது தான் வந்து ஆப்ரேட்டர். ஓகே, நம் 1 நம் 2ங்கிறது ஆப்பரண்ட்ஸ். ஓகே, ஸோ அண்ட் இதிலேருந்து ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நம் 1 + நம் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது தட் ஆன்சர், அந்த ஆன்சரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் ஆன்சர் வில் பி அசைன்டு டு த ரிசல்ட் வேரியபிள். ஓகே, ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் அப்படிங்கிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஆப்பரண்ட்ஸ் இருக்குது, 2 ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது, ஈக்குவல் அப்படிங்கிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் ப்ளஸ்ஸுங்கிற அடிஷன் ஆப்ரேட்டரும் இருக்குது, ரிசல்ட் நம் 1 நம் 2 அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பரண்ட்ஸ். ஓகே, ஸோ இது மட்டும் கிளியராக இருந்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது, இது ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலி என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து C++ல யூஸ் பண்ணுறோம். ஸோ எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள்ஸ் தான் நார்மலி வந்து ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸில் வந்து ப்ளஸ்ஸு, மாடுலர் சிம்பிள், சைஸ் ஆஃப், அப்புறம் ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சைஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர்னு தெரியணுங்கிறதுக்கு தான் இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள்ஸ் நம்ம ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அண்ட் சைஸ் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்க அப்படின்னா, சைஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள் என்ன டேட்டா டைப்போ, அதுக்கு எவ்வளோ பைட்ஸ் ஆஃப் மெமரி அலாட் ஆயிருக்கோ, அதோட மெமரி பைட்ஸ் ரிக்குவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைட்ஸாக அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் C++ல. ஸோ சைஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலி எல்லாமே சீஸில் இருக்க லாங்குவேஜில் இருக்க எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே வந்து இருக்கும். ப்ளஸ் என்ன அடிஷனாக வந்து ஆப்ரேட்டர்ஸ் நம்ம C++ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், டி ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், டி ரெஃபரன்ஸ் பாயிண்டர் டு மெம்பர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற 3 இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் டு C++. ஓகே, ஸோ இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வந்து ஸ்பெசிஃபிக் டு C++ன்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். ஸ்கோப் ரெசல்யூஷன் அண்ட் டாட் டாட் ஆஸ்ட்ரிக், அந்த ஆரோ ஆஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டி ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஷுங்கிறதும் டபுள் ஆஷ் அப்படிங்கிறதும் வந்து ப்ரீ ப்ராசஸரோட நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். அதனால் ஆஷ் சிம்பிள் வந்தாலே வந்து ப்ரீ ப்ராசஸர், அதாவது நம்ம வந்து இன்க்ளூட்லாம் போடுவோம் இல்லையா, அதில் வர மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீ ப்ராசஸர் ஆப்ரேட்டர்ஸ் இந்த ஆஷு டபுள் ஆஷ் அப்படிங்கிறது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நார்மலி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் வந்து அதோட என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வேரியஸ் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், ப்ளஸ் மைனஸ், அப்புறம் வந்து டிவிஷன், ஸோ இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், காம்போனன்ட், செலெக்ஷன் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அண்ட் லாஜிக்கல், மேனிபுலேட்டர்ஸ்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர் டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர்ஸ், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ரீ ப்ராசஸர், ரிலேஷனல், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து ஷிஃப்ட், அதாவது ஷிஃப்ட் லெஃப்ட், ஷிஃப்ட் ரைட், அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸு, டைப் காஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலி நம்ம கிளாஸிஃபை பண்ணுற டைப்ஸு. ஓகே, அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஆப்பரண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எத்தனை ஆப்பரண்ட், ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண எத்தனை ஆப்பரண்ட்ஸ் நமக்கு ரெக்வயர் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸாக டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது சி ப்ளஸ் ப்ளஸில். ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனரி ஆப்ரேட்டர்ஸ், பைனரி ஆப்ரேட்டர்ஸ், டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ யூனரி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இட் ரிக்வயர்ஸ் ஒன்லி ஒன் ஆப்பரண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து யூனரி ஆப்ரேட்டர். அண்ட் பட் இட் ரிக்வயர்ஸ் டூ ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னா அது வந்து பைனரி ஆப்ரேட்டர். டெர்னரி அப்படிங்கிறது வந்து டெர்னரி ஆப்ரேட்டருக்கு 3 ஆப்பரண்ட்ஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ ஒன்றா ஒன்றா வந்து நம்ம பார்க்கலாம் யூனரி ஆப்ரேட்டர்ஸில் என்னெல்லாம் வரும். இப்போ வந்து ஒரு க்வெஸ்சன் கொடுத்து விச் ஒன் இஸ் நாட் ஏ யூனரி ஆப்ரேட்டர், இல்லை விச் ஒன் இஸ் அ யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்டால் எதெல்லாம் யூனரியில் வரும்ங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், ஆம்பர்சன்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். பாயிண்டர்ஸ்லாம் வந்து ஒரு வேரியபிளோட அட்ரஸை வந்து பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது அட்ரஸ் சிம்பிள் கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த அதாவது ஆம்பர்சன் சிம்பிள் கொடுப்போம். ஸோ அந்த ஆம்பர்சன் சிம்பிள் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நாட், எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் வந்து நாட், லாஜிக்கல் நாட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு நாட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு வேரியபிளோடது அப்படின்னா, ஸோ அதை வந்து என்ன நாட் அப்படின்ற இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் வச்சு கொடுப்போம். ஓகே, இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர்ங்கிறது இதுவும் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டரும் வந்து பாயிண்டரோட அசோசியேட் ஆகியிருக்க ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒரு பாயிண்டர், ஒரு பி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது பாயிண்டர் வேரியபிள்னா, ஸோ அது ஆக்சுவலி வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு வேரியபிளோட அட்ரஸை தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்குள்ளார என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஆஸ்டிக் பி அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, அப்போ கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து கொடுக்கும். அதனால் இதை என்ன சொல்லுவோம்னா இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வேல்யூ அட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது இன்க்ரிமெண்ட். அப்போது ஏ ப்ளஸ் ப்ளஸ், ஏ ஈக்குவல் டு 5 இருக்குது, ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறோன்னா ஏவோட வேல்யூ என்ன ஆகும், இட் வில் இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ஏ பை 1. ஓகே, அதனால 6 ஆகும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர், டில்டு சிம்பிள் இருக்குது, இது வந்து கேட்பாங்க. ஸோ டில்டு சிம்பிள்ங்கிறது பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட் லெவலில் நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். அடுத்து வந்து மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறது, ஸோ இது வந்து 2 மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ்ங்கிறது வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ ஏ வேல்யூ 5 இருக்குது, மைனஸ் ஏ மைனஸ் மைனஸ் கொடுக்கும்போது இட் வில் டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ஏ பை 1, அப்போ வந்து 4 ஆகும். ஓகே, ஸோ இதுலேயே வந்து ஃபோர்ஸ் ஃபிக்ஸ் ஃபார்ம், ப்ரிஃபிக்ஸ் ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும், அதையும் வந்து நம்ம அடுத்து அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனரி மைனஸ், மைனஸ் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து அதோட சைன், அதாவது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ அது வந்து யூனரி மைனஸுங்கிறது. அண்ட் யூனரி ப்ளஸ்ஸுங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, பாசிட்டிவாக இண்டிகேட் பண்ணுறது, அதோட சைனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனரி ஆப்ரேட்டர்ஸ். ஒன்லி ஒன் ஆப்ரண்ட் தான் இதுக்கு ரிக்வயர் ஆகும். ஸோ இதெல்லாம் யூனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பைனரி ஆப்ரேட்டர்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிட்டிவ், அதாவது ஆட் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு அடிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ், பைனரி ப்ளஸ். அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுக்கும்போது அது அடிட்டிவாக, அது பைனரி ஆப்ரேட்டராக ஒர்க் ஆகும். அடுத்து மைனஸ், ஏ மைனஸ் பி அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து பைனரி மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாருங்கிறது மல்டிப்ளை பண்ணுறது, ஏ ஏ இன்ட்டு பி அப்படின்னு கொடுக்கும்போது மல்டிப்ளை வேல்யூ வரும். அண்ட் டிவைடு வந்து நார்மலி ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் கொடுப்போம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்குற க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் டிவிஷன். மாடுலஸ் டிவிஷனில் வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர், அதாவது பர்சன்டேஜுங்கிற ஆப்ரேட்டர் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து 10 by 5 கொடுத்தோம்னா ஆக்சுவலி என்னென்னா 2 5s are 10. ஸோ அது கோஷன் வேல்யூ 2 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும் நார்மல் டிவிஷனில். பட் 2 10 by 5 அப்படின்னு கொடுக்கும்போது
டூ ஃபைவ்ஸ் ஆர் டென்னு, ரிமைண்டிங் ஜீரோ. அப்போ ஜீரோங்கிற வேல்யூ நமக்கு வேணும், ரிமைண்டர் வேல்யூ வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, ரிமைண்டர் அதாவது மாடுலஸ் டிவிஷனுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாமே எல்லாமே வந்து ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் போட்டு நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஷிஃப்டில் வந்து பிட் லெவலில் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் அப்படி கொடுப்போம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஷிப் லெஃப்ட் அண்ட் ஷிப் ரைட்டு. ஸோ டபுள் ஆங்கிளர் பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க, கிரேட்டர் தேன் சிம்பிள், லெஸ் தேன் சிம்பிள். ஓகே, ஸோ அண்ட் இந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி அவுட்டோடவும் அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ அதையும் வந்து பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிட் வைஸ். பிட் வைஸில் வந்து பிட் லெவலில் நம்ம பண்ணுறது பிட் வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்து அண்டு ஆறு எக்ஸ்ஆர் இருக்குது. ஸோ அண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அண்டு ஆப்ரேட்டர் தான் கொடுப்போம், அண்ட் ஆறுக்கு ஒரே ஒரு ஆறு ஆப்ரேட்டர் தான் கொடுப்போம். ஸோ ஒன் லைன் போட்டிருப்போம். ஓகே, அண்ட் எக்ஸ்ஆருக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கேப் சிம்பிள். எக்ஸ்ஆர் வந்து இண்டிகேட் பண்ணுற சிம்பிள் எது அப்படின்னா கேப். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வந்து ஃபுல்லி ஒரு ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை ஃபுல்லாக வந்து அண்ட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஆறு பண்ணுவோம். ஸோ அண்டுங்கிறது லாஜிக்கல் அண்டு வந்து ரெண்டு அண்டு சிம்பிள் இருக்கும், லாஜிக்கல் ஆறில் ரெண்டு ஆர் சிம்பிள் இருக்கும். ஸோ பிட் வைஸ்க்கும் லாஜிக்கலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அசைன்மெண்ட்டுங்கிறது ரைட் சைட் வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளில் அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஒரு வேல்யூ ஏ ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுக்குறீங்கன்னா ஃபைவ்ங்கிற வேல்யூ வந்து ஏல அசைன் பண்ண போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் வந்து ஏ ஈக்குவல் டு சி பி பிளஸ் சி அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா பி பிளஸ் சிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, அந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை தான் என்ன பண்ணுவீங்க, ஏக்கு அசைன் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து வேல்யூவாவோ இல்லை எக்ஸ்பிரஷனாவோ கொடுத்துருப்பீங்க. ஸோ அதோட ஆன்சரை என்ன பண்ணுவோம்னா ரைட் சாரி ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸையும் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பைனரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட அசோசியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஈக்குவல் டு அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டென்னு கொடுக்கறத நம்ம இன்னும் ஷார்ட்டாக என்ன பண்ணலாம்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு டென்னு அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஈக்குவல் டு. ஸோ அதே மாதிரி ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல், பிட் பைட், பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்னென்னா ஒரு ரெண்டு வேல்யூ இருக்குது, அதில் அதோட ரெண்டு வேல்யூஸ்க்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு கிளேஸ் லெஸராக இருக்கா, கிரேட்டராக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவலாக இருக்கா, லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டா, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் என்னென்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதில் என்னெல்லாம் வரும், லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல், ஈக்குவலுக்கு வந்து நார்மலி சிங்கிள் ஈக்குவல் கொடுத்தா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டபுள் ஈக்குவல் கொடுத்தா அது ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுற ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து நாட் சிம்பிளும் ஈக்குவலும் கொடுப்போம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். காம்போனன்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா எஸ் டாட் டிஸ்பிளே, எஸ் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரெக்டாக வந்து அதோடய வேல்யூஸையோ அதோட ஃபங்க்ஷனையோ டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை என்ன சொல்கிறோம், டாட் வந்து டைரக்ட் காம்போனன்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதே வந்து ஆரோ போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் காம்போனன்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம கிளாஸ் வந்து ஆக்ஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், ஸ்கோப் ஆப்ரேட்டர், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னென்னா இப்போ மோர் தென் ஒன் கிளாஸஸில் வந்து ஒரே ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து கிளாஸ் ஒன் இருக்குது, கிளாஸ் டூ இருக்குது, ரெண்டுத்துலேயுமே டிஸ்பிளின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க அப்படின்னும்போது என்ன பண்ணும், கம்பைலர் வந்து ஹெசிடேட் பண்ணும் எந்த கிளாஸோட டிஸ்பிளின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, ஸோ அதோட ஸ்கோப் எது என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டபுள் கோலன் அப்படிங்கிற ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து கிளாஸ் நேமு, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸோட ஃபங்க்ஷனை ஈஸியாக போய் ஐடென்டிஃபை பண்ணி கால் பண்ணும். ஸோ ஓகே, அதனால அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதால இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ரெண்டு இருக்குது, டாட் ஆஸ்ட்ரிக், ஆரோ ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஆரோ ஆஸ்ட்ரிக் வந்து பாயிண்டரோட அசோசியேட் ஆகிருக்கும், அது வந்து டாட் டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஓகே, இது எல்லாமே வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டே வரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கமாங்கிறது வந்து எவாலுவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, எவாலுவேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அது பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக். ஓகே, அரித்மெட்டிக், அப்புறம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அரித்மெட்டிக், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பாருங்கள், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் வந்து நமக்கு கிடைக்கும் ரிசல்ட் இது வந்து கிரேட்டரா அப்படின்னு செக் பண்ணுறோன்னா ஒரு ட்ரூ, எஸ் எஸ் ஆர் நோ அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. எஸ்ன்னா ஒன்னு கிடைக்கும், நோனா ஃபால்ஸ்னும் போது ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ரேஷன், ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து லாஜிக்கலுக்கு போவோம். ஸோ அப்போ வந்து அதாவது அண்டு, ஆறு இல்லை எக்ஸ்ஆர், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டர்னரி ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ டர்னரி அப்படிங்கிறது என்னென்னா த்ரீ ஆப்பரன்ஸ் ரிக்கர் ஆகும். இதில் வந்து பாருங்கள், டர்னரி ஆப்ரேட்டர் இஸ் அதர்வைஸ் கால்டஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ டர்னரி ஆப்ரேட்டர் இஸ் அதர்வைஸ் கால்டஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஏன்னா ஒரு கண்டிஷனை வந்து ஒரு இஃப், நார்மல் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணி எஸ்னா ஒரு பார்ட்டு, இல்லைன்னா நோன்னா ஒரு பார்ட், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து சிம்பிளிஃபைடாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகே, அதனால் இது வந்து டர்னரி, த்ரீ ஆப்ரன்ஸ் தேவைப்படுறதுல டர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். கண்டிஷன் செக் பண்ணுறதுனால இது கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தான் சொல்லுவோம். ஸோ அதில் சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சின்டெக்ஸ் இங்கே பாருங்கள், E1 question mark, E2 colon, E3 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சின்டெக்ஸ். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1 அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் பி அ ஸ்கேலார் டைப். ஸ்கேலார் டைப்புங்கிறது என்னென்னா ஒரு கொஷின், ஒரு கண்டிஷனாக இருக்கணும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்ஸ் ஈக்குவல் டு வித்தின் த ப்ராக்கெட்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம் ஒன் கிரேட்டர் தென் நம் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம் ஒன் வந்து நம் டூவை விட கிரேட்டராக இருந்ததுன்னா கொஷின் மார்க் பக்கத்தில் என்ன இருக்குது, நம் ஒன்னுங்கிறது இருக்குது. ஸோ அந்த பார்ட் வந்து, அந்த வேல்யூ வந்து மேக்ஸுக்கு அசைன் ஆகும். ஓகே, நம் ஒன் இஸ் நாட் கிரேட்டர் தென், அதாவது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் கொஷின் மார்க் பக்கத்தில் இருக்கிற பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆக போகுது. சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கோலனுக்கு அடுத்து இருக்கிற பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதாவது E2 ட்ரூனா E2-உம் ஃபால்ஸ்னா E3-உம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். E1-ங்கிறது வந்து ஒரு ஸ்கேலார் டைப், அதாவது ஒரு கண்டிஷனாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி E2 எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லை E3 எக்ஸிக்யூட் ஆகணுமாங்கிறத டிசைட் பண்ணிக்கும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏ வேல்யூ வந்து 10, பி வேல்யூ வந்து 10. ஸோ ரெண்டுமே வந்து 10-ஆக இருக்குது. அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ லெஸ் தேன் பியா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ எஸ் வந்து ஏ லெஸ் தேன் பியான்னு செக் பண்ணுறோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதனால எங்கே போகும்னா க்வெஸ்சன் மார்க் பக்கத்தில் இருக்க பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, கோலன் பக்கத்தில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ கோலன் பக்கத்தில் என்ன இருக்குன்னா பி மாடுலஸ் ஏ கொடுத்துருக்காங்க. பி மாடுலஸ் ஏன்னா பியும் 10 தான், ஏவும் 10 தான். அப்போ 10 மாடுலஸ் 10 என்ன ஆகும் அப்படின்னா 10/10 1 10s are 10. ஓகே, ரிமைனிங் வேல்யூ தான் நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0. ஓகே, ரிமைண்டர் வேல்யூ என்ன வரும், 10-க்கு 10 கேன்சல் ஆகிடும். ஸோ 0 தான் ஆன்சரு. ஸோ 1 10s are 10, ரிமைனிங் 0. ஸோ ரிமைனிங் வேல்யூ 0ங்கிறது தான் எக்ஸுக்கு அசைன் ஆக போகுது. ஓகே, சப்போஸ் இது வந்து வேல்யூ மாறி இருந்தது, ஏ வேல்யூ வந்து லெஸ்ஸராக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பார்ட்டு ANTA-ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கான ஆன்சர் அசைன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்டஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர், டர்னரி ஆப்ரேட்டர். அண்ட் இதில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும், என்ன E1 க்வெஸ்சன் மார்க், E2 கோலன், E3-ங்கிறது. E1 வந்து ஸ்கேலார் டைப்பாக இருக்கணும், அண்ட் எது ட்ரூவாக இருந்தால் E2-உம் ஃபால்ஸாக இருந்தால் E3-உம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது தான். ஓகே, ஆல்ரெடி மற்ற ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா C++ ஓட ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே,
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.